ஹாய், வெல்கம் டு சேது சீமை சமையல். நான் முகமது கனி. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நோம்பு கஞ்சி எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க வந்திருக்கோம். அதாவது நோம்பு நேரங்களில் இந்த நோம்பு கஞ்சி வந்து நம்ம பகுதியில் வந்து காய்ச்சி அதை எல்லாருமே குடிக்கிறாங்க. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப குளிர்ச்சியான விஷயம். இந்த நோம்பு வச்சுருக்காங்கல்ல, அவங்க நோம்பு திறக்க போகும்போது இந்த நோம்பு கஞ்சி சாப்பிட போகும்போது பச்சரிசியில் இந்த கஞ்சி செய்கிறாங்க. இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம், ரொம்ப குளிர்ச்சியை தருது. அதனால் வந்து காலங்காலமாக இந்த நோம்பு கஞ்சி வந்து குடிச்சிட்டு வர்றாங்க. இதை எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க தான் வந்திருக்கோம். இதை நம்மளே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் இவங்க எப்படி பள்ளிவாசலில் இந்த நோம்பு கஞ்சி நிறையா பேத்துக்கு செய்வாங்க, அது எப்படி செய்கிறாங்கிறத நம்ம பார்க்க தான் லைவில் எடுக்க தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இதை என்னென்ன ஜாமான் சேர்க்குறாங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சில நண்பர்கள் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த நோம்பு கஞ்சி வந்து தயார் பண்ணுறது எப்படிங்கிற ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. அதுக்காக தான் முக்கியமாகவே நம்ம வந்தோம். இப்போ வாங்க, இந்த நோம்பு கஞ்சி எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நோம்பு கஞ்சி காய்ச்சிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இது எப்படி காய்ச்சிறாங்க, என்னென்ன பொருள்லாம் சேர்க்குறாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என் அண்ணன் தான் வந்து இன்றைக்கி நோம்பு கஞ்சி காய்ச்சிறாங்க. அதான் உங்கள் பேர் என்ன? என் பேர் மஸ்தான். மஸ்தான் கனி. கனி, எத்தனை வருஷமாக நோம்பு கஞ்சி காய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு வேறு தெரியும், அது வந்து காய்ச்சிக்கிட்டு. ஓகே ஓகே. இப்போ சமையலுக்கெல்லாம் போகிறோம். சமைக்கெல்லாம் போயிட்டு இருக்கீங்களா? குறிப்பிட்ட ஒரு 20-30 வருஷமாக இருப்பீங்களா காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க தான் நோம்பு கஞ்சி காய்ச்சிறாங்க. இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? தேங்காய். தேங்காய் எண்ணெய். எத்தனை தேங்காய் எண்ணெய்? 2 லிட்டரு. ஓகே. பட்டை கிராம்பு ஏலக்காய் 100 கிராம். 100 கிராமு. கரம் மசாலா 100. ஓகே. கல் உப்பு 3 பாக்கெட்டு. கல் உப்பு 3 பாக்கெட்டு. நெய் 300. நெய் 300 யூஸ் பண்ணுறீங்க. ஓகே. பிரியாணி பொடி 300. பிரியாணி மசாலா ஈகிள் யூஸ் பண்ணுறீங்க. ஈகிள். ஓகே. இது வந்து எத்தனை பேர் சாப்பிட்ற அளவுக்கு நோம்பு கஞ்சினா? 500-600 பேர் சாப்பிட்லாம். ஒரு 500-600 பேர் சாப்பிட்லாம். அரிசி எத்தனை கிலோ அரிசி யூஸ் பண்ணுறீங்க? 28 கிலோ. 28 கிலோ அரிசி. இஞ்சி பூண்டுலாம் எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணி? வந்து 3 கிலோ. பூடு 2 கிலோ. அதாவது பேஸ்ட்டை அரைச்சி ரெடி பண்ணிட்டார் இஞ்சி பூண்டு. இதில் பார்த்தீங்கன்னா 3 கிலோ இஞ்சியும் 2 கிலோ பூண்டும் சேர்த்து 5 கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்காரு. தக்காளி எத்தனை கிலோ யூஸ் பண்ணுறீங்க? தக்காளி 3 கிலோ. 3 கிலோ தக்காளி யூஸ் பண்ணுறீங்க. ஓகே. வெங்காயம்லாம்? வெங்காயம் 3 கிலோ. 3 கிலோ சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயம்? சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறீங்க. தேங்காய்? தேங்காய் 20. 20 தேங்காய். இது பூவை வச்சுருக்கீங்களா? அதை கொஞ்சம் காமிங்கண்ணா பாப்பா, அதை கொஞ்சம் காமிங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காயை அரைச்சி பூவாகவே ரெடி பண்ணிட்டாங்க. இதில் வந்து 20 தேங்காய் யூஸ் பண்ணுறாங்க. இல்லை ஓகேங்க. இது என்ன ரம்பலையா? ஆமாம். தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறீங்க ரம்பலை? ஆமாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இது வந்து மசாலா சேர்த்த கஞ்சி மாதிரி இருக்கும். நல்லா கறி சேர்க்காம மசாலா கஞ்சி. பிரியாணி கஞ்சி மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். குடிச்சு பார்த்தா தெரியும். மல்லி 1 கிலோ. மல்லி, புதினா 1 கிலோ. புதினா, கருவேப்பிலை 1 கட்டு. கருவேப்பிலை 1 கட்டு. ஆமாம். 2 தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அண்ணன் வந்து அரிசியை வந்து ஊற வச்சுருக்காங்க. இதில் எத்தனை கிலோ அரிசி ஊற வச்சுருக்கீங்க? இதில் வந்து 18 கிலோ. மொத்தம் 28 கிலோ அரிசி போகிறேன். நீங்கள் இதில் 6 கிலோ தனித்தனியாக? ஓ, 2 செட்டியாக பிரித்து நீங்கள் ஊற வச்சுருக்கீங்க. ஆ சரி சரி. ஓகே ஓகே. இதில் என்னென்ன சேர்த்து ஊற வச்சுருக்கீங்க? வெந்தயம், பருப்பு, கடலப்பருப்பு. ஓகே. வெந்தயம் எவ்வளோ போட்டிருக்கீங்க? வெந்தயம் 300. வெந்தயம் எதுக்காக நம்ம இதில் போடுறது அரிசியில்? உடம்பு குளிர்ச்சிக்காக. குளிர்ச்சிக்காக வெந்தயம் போடுறோம். இது கடலைப்பருப்பு போட்டிருக்கீங்களா? எத்தனை கிலோ கடலைப்பருப்பு? கடலைப்பருப்பு 2 கிலோ. 2 கிலோ கடலைப்பருப்பு, 300 கிராம் வெந்தயம் சேர்த்துருக்கீங்க இந்த 28 கிலோ அரிசிக்கு. இது எவ்வளோ நேரமாக ஊறணும் இந்த அரிசி? அது இது ஒரு 4 மணி நேரம் ஊறணும். 4 மணி நேரமாக ஊறணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கஞ்சியை ஏற்பாடு பண்ணுங்க. பச்சரிசி தானே இது? பச்சரிசி. ஆ, போட்டால் லேட்டாகும். லேட்டாகும்.
பச்சரிசியுமே நம்மளுக்கு ஒரு குளிர்ச்சி தான். இப்போ இந்த நோம்பு கஞ்சி பண்ணுறதுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய சட்டி தான் யூஸ் பண்ணுறாங்க. அது ஆல்ரெடி அந்த விறகு ஏற்கனவே பற்ற வச்சிட்டாங்க, இப்போ சட்டியை தூக்கி வச்சிட்டாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இது தாளிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் முதல்ல சேர்த்துக்கிறாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டாங்க. இப்போ பட்டையை வந்து உடச்சி வந்து முதல்ல போட்டுக்கிட்டு இருக்காப்புல. நல்லா உடச்சி போட்டுருவீங்களா? நம்ம உடச்சி போட்டுருவேன். நல்லா உடச்சி போட்டுருக்காப்புல. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். வாசமாக இருக்குது. அடுத்து கிராம்பு ஏலக்காயும் போடுறோம். அடுத்து கிராம்பு ஏலக்காயும் போடுறாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ பட்டையை உடச்சி நல்லா போட்டுட்ருக்காங்க. அடுத்து கிராம்பு ஏலக்காயும் போடுவாங்களாம், பார்ப்போம். கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கிறாங்க. ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க ரம்பளையமும் கருவேப்பிலையமும் இந்த எண்ணெயிலேயே அவர் போட்டுக்கிறாரு. வெங்காயம், மல்லி, புதினா, கேரட்டு இது கட் பண்ண எல்லாமே ரெடியாக இருக்குது. சின்ன வெங்காயம், மல்லி, புதினா, கட் பண்ண கேரட்டு, பச்சை மிளகாய் எல்லாம் தனியாக வச்சுருக்காங்க. இப்போ எண்ணெயிலேயே சேர்க்குறாங்க. பாருங்கள், எல்லாத்தையுமே என் தாளிப்புலேயே சேர்த்துட்டாங்க. உப்பு வந்து கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த எண்ணெயில் இந்த தாளிக்கிறதுக்காக சேர்த்துருந்தாங்கல்ல வெங்காயம், மல்லி, புதினா, இதில் அதுலேயே அதை சேர்க்குறாங்க. ஒரு ஃபுல் பாக்கெட்டை இப்போ சேர்க்குறாங்க. அப்புறம் இன்னும் ஒரு முக்கால் பாக்கெட்டு சேர்க்குறாங்க. அதாவது 1.25 பாக்கெட்டு இந்த சட்டிக்கு அவங்க சேர்த்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது பிரியாணி மசாலா, இதுலேயே வந்து பிரியாணி மசாலாவும் அவங்க சேர்க்குறாங்க. ஒரு 200 கிராம் பிரியாணி மசாலா சேர்த்துட்டாங்க. இப்போ அடுத்து என்ன சேர்க்குறாங்கன்னா கரம் மசாலா, 50 கிராம் கரம் மசாலா இந்த தாளிப்புலேயே சேர்த்துக்கிறாங்க. மஞ்சள் தூள் வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்க்குறாங்க. ஏற்கனவே அரைச்சி ரெடியாக வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்கிறாங்க. தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து இந்த தாளிப்பில் சேர்த்துருந்தாங்க. அதெல்லாம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இது எவ்வளோ நேரம் வெந்துக்கிட்டு இருக்கணும், அதுக்கப்புறம் என்ன பொருள் சேர்ப்போம்? 1 மணி நேரம் தண்ணி கொதிக்கணும். தண்ணி வந்து 1 மணி நேரம் கொதிக்கணும். இப்போ இதில் வந்து தண்ணி சேர்ப்பீங்களா? ஓ, தண்ணி சேர்த்த உடனே அது கொதிச்சு முடிஞ்ச உடனே அரிசி களைஞ்சி வச்சது அரிசியை தூக்கி கொட்டி, ஓகே, அது ஒரு 1.5 மணி நேரம் வெந்துடும். வெந்து முடிஞ்ச உடனே தேங்காய் பாலை ஊற்றி தம் போட்டு தம் போட்டுருவீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு வெந்துக்கிட்டு இருக்கிறதுல தண்ணி ஊற்றிடுவீங்க. ஆமாம். எத்தனை லிட்டர் தண்ணி ஊற்றுவீங்க? தண்ணி வந்து இதுக்கு லிட்டர் கணக்குலாம் கிடையாது, குடம் கணக்கு தான். ஆ, எத்தனை குடம் ஊற்றி? 18 குடம் ஊற்றுவோம். 18 குடம் தண்ணி ஊற்றுவீங்க. அந்த அரிசிக்கு அளவு தண்ணி எப்படி? அரிசிக்கு 1:2 எப்படி? சிலுவர் குடமாக இருந்தால் 1.5 குடம். சரி. பிளாஸ்டிக் குடமாக இருந்தால் 1.5 குடம். ஓ, பிளாஸ்டிக் குடமாக இருந்தால், ஏன்னா பிளாஸ்டிக் குடம் வந்து 17 லிட்டர் பிடிக்கும். அது அதிகமாக தண்ணி பிடிக்கும். ஆமாம் ஆமாம், கம்மியாக தான். அதனால இது 18 குடம் நீங்கள் வந்து இதில் ஊற்றுறீங்க. ஆமாம். ஸோ ஒரு படி அரிசிக்கு 1 குடம் 1.5 குடம் தண்ணி வந்து நீங்கள் சேர்க்குறீங்க. ஆமாம். அப்போ தான் அந்த கஞ்சி வந்து நம்மளுக்கு நல்லா குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். தேங்காய் பால் வந்து அந்த வாளியில் 1/4 வாளி ஊற்றுவேன். இந்த பெரிய வாளி, ஆ, அதில் 20 லிட்டர் வாளியில் 1/4 வாளி ஊற்றுவேன். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 15-16 லிட்டர் தேங்காய் பால் நீங்கள் சேர்க்குறீங்க. ஒரு 16-17 லிட்டர் தேங்காய் பால் சேர்க்குறீங்க. 15 வரும். இதுக்கு 5 போய், ஓகே, இதில் 15 லிட்டர் தேங்காய் பால், இன்னொரு செட்டிக்கு 5 லிட்டர் தேங்காய் பால் சேர்க்குறீங்க. இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தாளிப்பில் வந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம்லாம் இது போதுமான அளவுக்கு வெந்துருச்சு, போதுங்கிறாங்க. அதிலே வந்து அவங்க தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஏற்கனவே 1 குடம் ஊற்றிட்டாங்க, 2வது குடம் ஊற்றுறாங்க. இப்போ அவங்க கிட்டத்தட்ட 18 குடம் தண்ணி ஊற்ற போகிறாங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்த உடனே, ஓகே, அரிசியை களைஞ்சி வச்சு தூய் குடம் போட்டுறோம். இப்போ 18 குடம் தண்ணி சேர்த்துட்டியே. ஆமாம். இது எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் கொதிச்சா போதும். 1.5 மணி நேரம் டு 1 மணி நேரம் கொதிக்கணும். ஆமாம். கொதிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் களைஞ்சி வச்சுருக்க அரிசி தூக்கி நீங்கள் தட்டுறீங்க. கொட்டிட வேண்டியது. ஓகே. கொட்டி பொங்கி வந்த உடனே மூடி போடக்கூடாது. மூடி போடக்கூடாது. ஆமாம். மூடி தூக்கி கீழே வச்சிடணும். சரி. என்ன பொங்கி கீழே வச்சிடும். இப்போ அவர் அந்த என்ன பண்ணுறாருன்னா அந்த பாத்திரத்தை மூடி வச்சிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அவர் சொன்னார்ல 1.25 மணி நேரமாக கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அரிசியை வந்து சேர்க்குறாரு.
இந்த நோன்பு கஞ்சிக்கு தேவையான தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக அந்த துருவுன தேங்காயிலேருந்து பால் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு துணியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த துருவுன தேங்காயை நல்லா ஒரு ஒரு முடிச்சு மாதிரி போட்டு கட்டி வச்சுருக்காங்க. அதில் தண்ணிக்குள்ளே வச்சு அதை அப்படி இந்த புளிஞ்சு புளிஞ்சு அந்த பால் எடுக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி மெத்தடில் எதுக்குதான் தேங்காய் பால் எடுக்கிறீங்க? நல்லா சக்கை வெளியே போகாது, வெளியில் போகாது, நல்லா சுத்தமாக பால் மட்டும் நல்லா வெளியில் வந்து மட்டும் வந்துடும். இது ஒரு மெத்தடு. இந்த மாதிரி மெத்தடெலாம் நீங்கள் எப்போயுமே எடுப்பீங்களா? ஓகே 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 ஓகே. இது உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடு எப்படி நீங்கள் இதை கற்றுக்கிட்டீங்க சார்? நான் சமய ஒரு பண்டாரிட்ட தான் கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது, கற்றுக்கிட்டு பெரியவங்க கற்றுக் கொடுத்தது இந்த இந்த முறை? ஆமாம். இப்போ அந்த அரிசி வந்து ஓரளவு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தண்ணி பதம் குறைஞ்சதுனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்காங்க. கஞ்சி கிடக்கும்போது, கங்கு கிடக்கும்போது தண்ணி ஊற்றினா தான் இழைச்சி போகாது. இழைச்சி போகாது? ஆமாம். சரி, இல்லைண்டா, கங்கு இழுத்துட்டு தண்ணி ஊற்றணும்னா இழைச்சி போகும், அந்த நோம்பு கஞ்சி இழைச்சி போயிடும், தண்ணி விட்டது மாதிரி ஆயிடும், தண்ணி விட்ட மாதிரி ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, கங்கை போட்டுக்கிட்டே நீங்கள் வந்து தண்ணி ஊற்றுவீங்க. ஓகே ஓகே ஓகே. இதுக்கப்புறம் தான் தேங்காய் பால் ஊற்றுவீங்க. தேங்காய் பால் ஊற்றின உடனே நீங்கள் கங்கை எல்லாத்தையுமே பிரிச்சிருவீங்க. பிரிச்சிருவேன், இப்போ தான் பிரிச்சிருவேன். இப்போ கம்ப்ளீட்டாக பிரிச்சிருவீங்க. பிரிச்சுட்டு தான் தேங்காய் பாலே ஊற்றுவீங்க. அதோட நம்மளுக்கு நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடும். இந்த இந்த அளவுக்கு காய்ச்சிருக்கீங்களா? இது எத்தனை பேர் சாப்பிடலாம்? அதை 650 பேர் சாப்பிடலாம், 600 500 650 பேர் சாப்பிடலாம். இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு 600-650 பேர் வந்து இந்த இவங்க காய்ச்சிருக்க அளவுக்கான நோம்பு கஞ்சியை சாப்பிடலான்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நோம்பு கஞ்சி ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டாப்புல, நெருப்பு நெருப்புலாம் பிரிச்சிட்டாங்க, எல்லாம் ப்ராப்பராக இருக்குது. இப்போ தேங்காய் பால் ஊற்றிட்டாங்க அப்படின்னா இது 100% ரெடி ஆயிரும், அப்படி தானே சார்? இப்போ தேங்காய் பால் வந்து நீங்கள் இதுக்கு மேலே ஊற்ற போகிறீங்க. ஆமாம். ஊற்றிட்டு அதோட மூடி போட்டுருவீங்க. நெய்யை ஊற்றிட்டு மூடிடுவேன். அதுக்கப்புறம் நெய் ஊற்றுவீங்க, அதோட மூடி போட்டுருவீங்க. அந்த அரிசி வந்து அப்படி இறுக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும், அந்த தண்ணி பதத்தை வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுறீங்க. இப்போ தேங்காய் பாலுமே வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சு தான் ஊற்றுறீங்க. கட்டிப்பால் இல்லாமல் தண்ணிப்பால் ஊற்றுனா கட்டிப்பால் முடியாது, புளிய முடியாது. ரெண்டாவது கட்டிப்பால் ஊற்றணும்னா இன்னும் வந்து கஞ்சி இறுகிரும், டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இந்த தண்ணியோட லூஸ்னஸ் வந்து அந்த கட்டிப்பால் ஊற்றுனா இருக்காது, அப்படி தானே? ஓகே ஓகே. கட்டிப்பால் ஊற்றுனா கட்டியாக தான் இருக்கும், இந்த மாதிரி நல்லா லூஸாக இருக்காது. இப்போ ஃபைனல் டச்சாக தேங்காய் பால் ஊற்றினது பிறகு நெய் மட்டும் சேர்க்குறாங்க. நெய் நல்லா ஒரு வாசத்தை கொடுக்கும், ஒரு ருசியும் கொடுக்கும். இப்போ பாய் வந்து பக்காவாக இந்த நோம்பு கஞ்சியை ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப சிரமமான சூழ்நிலையில் நம்மளுக்காக வந்து ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நோம்பு கஞ்சி எடுக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப நன்றி அத்தா. வலைக்கம் அஸ்லாம், ரொம்ப நன்றி. நோம்பு கஞ்சி எல்லாம் ரெடியாகி இந்த மாதிரி வந்து கப்பில் ஊற்றி நம்மளுக்கு முன்னாடி ரெடியாக இருக்குது. என்ன ஒன்று, நம்மளால் சாப்பிட முடியாது, ஏன்னா நம்ம நோம்பு வச்சுருக்கோம். எப்படி பார்த்தாலும் சாயந்தரம் 6:30 ஆயிரும். இன்றைக்கி நம்ம வந்து இதை டேஸ்ட்டு பார்க்க முடியலை. இருந்தாலும் இன்றைக்கி சாயந்தரம் 6:30 நோம்பு திறந்துட்டு இந்த நோம்பு கஞ்சியை நம்ம டேஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக இந்த மாதிரியான வீடியோக்களை ரெடி பண்ணி நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.